குவைத் செல்லும் இலங்கையர்களுக்கு பைசர் தடுப்பூசியை மூன்றாவது டோஸாக வழங்க தீர்மானம். இன்றைய பதிவு நாள் 13/9/2021. குவைத் நாட்டிற்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு மூன்றாவது டோஸாக குவைத் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மற்றொரு தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குவைத் அரசாங்கம் பைசர், மொடர்னா, கோவிஷீல்ட் மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளுக்கு மாத்திரமே அனுமதி அளித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளரான மங்கண்ட ரந்தனிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அவதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் உடனடி தீர்வை பெற்றுக்கொள்ள குறித்த விடயம் நிபுணர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஏற்கனவே 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்று குவைத்துக்கு வேலைக்கு செல்ல உள்ள இலங்கையர்களுக்கு 3வது டோஸாக பைசர் தடுப்பூசி வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல உள்ள இலங்கையர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது மிக முக்கியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்கள் தடுப்பூசியின் 2வது டோஸை பெற்ற 14 நாட்களுக்கு பிறகு நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.